ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டோட 190 to 200 கட் ஆஃபில் எது பெஸ்ட்டு காலேஜஸாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக மேக் பண்ண போகிறோம். இதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படிங்கிற 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 சூப்பர் காலேஜ் லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்ததுனால சாஃப்ட்வேர் ஜாபை பற்றி கொஞ்சமாக பார்த்துடலாம். சாஃப்ட்வேர் ஜாபை பொறுத்தளவில் டிகிரி முடிச்சுட்டு உடனே கிடைக்கக்கூடிய ஜாப் அப்படின்னு பார்த்தா சாஃப்ட்வேர் ஜாப் தான். பேக்கேஜ் அதாவது சேலரி நல்லாவே இருக்கும். அதே மாதிரி லே ஆஃப் அதாவது வேலையை விட்டு தூக்குறது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் ஜாப்பில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அது இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அதர் டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ சாஃப்ட்வேர் ஜாப்பில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ அதனால் யோசிச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுங்க. ஸோ நம்ம இப்போ காலேஜ் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் தான், அதாவது கிண்டி கேம்பஸ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and இதனுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப்னாலும் சரி, இந்த இயர் கட் ஆஃப் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஓசி அண்ட் பிசி ரெண்டு கேட்டகரிக்குமே கண்டிப்பாக இந்த இயரும் 200 இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசிஎம் எம்பிசிக்கு பெரிய அளவில் வேரியேஷன்லாம் கிடையாது, சும்மா 0.5 வேரியேஷன் தான். ஆனாலும் இந்த திருப்பு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுக்கும் 200 199.5 தான் வந்து சீட்ஸ் கிடைக்க போகுது. இந்த கட் ஆஃபில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது, ஏன்னா இந்த டைம் சிஎஸ்சி பீக்கில் தான் இருக்க போகுது. அதுலேயும் நீங்கள் இப்போ எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 198 மேலே இருந்தால் இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவே எஸ்சிஏ கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த திருப்பு 190 கண்டிப்பாக வேண்டும். அடுத்து நம்மளுடைய லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து சென்னையில் ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் இதுதான். இதனுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி அண்ட் பிசி கேட்டகரிக்கு இந்த திருப்பு 199 இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜில் சீட் இருக்கும். அதே மாதிரி பிசிஎம் எம்பிசிக்கு இந்த திருப்பு கண்டிப்பாக 198 வேணும், அதையும் பார்த்துக்கோங்க. அது கூட நான் லாஸ்ட் இயர் கட் ஆஃபும் உங்களுக்கு வந்து இதில் நான் நம்மளுடைய டிஸ்பிளேயில் வந்து காமிக்கிறேன். எஸ்சி கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பு 195 கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கு 190 இந்த திருப்பு கண்டிப்பாக வேணும். எஸ்டி கேட்டகரிக்கு 180 அண்ட் எபோ கண்டிப்பாக இருந்தால் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் பார்க்கக்கூடிய காலேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காலேஜ் எஸ்எஸ்என், அதாவது ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1315 அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இந்த இயர் கட் ஆஃப் ரெண்டும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு இந்த திருப்பு கண்டிப்பாக 199 தேவை. அதே மாதிரி பிசி பிசிஎம்க்குமே வந்து இந்த திருப்பு 199 இருந்தால் தான் இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதுவே எம்பிசி கேட்டகரி வாரங்க அப்படின்னா 198 வேணும். எஸ்சி கேட்டகரியில் வாரங்க அப்படின்னா இந்த திருப்பு கண்டிப்பாக 190 இருந்தால் இந்த காலேஜ் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவே எஸ்சிஏ கேட்டகரியில் வரீங்கன்னா 180 அண்ட் எபோ இந்த திருப்பு கண்டிப்பாக இருந்தாகணும். அதுவே எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 170 அண்ட் எபோ கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த திருப்பு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபில்லிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்க போது, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் பார்க்கக்கூடிய காலேஜ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1399 அண்ட் உங்களுக்கு இந்த இயர் கண்டிப்பாக இருக்க வேண்டிய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 196 கண்டிப்பாக வேணும். அதுவும் பிசி பிசிஎம்ஐ இருந்தீங்கன்னா இந்த திருப்பு கண்டிப்பாக 194 அண்ட் அபோவ் இருந்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும். அதுவும் நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 195 இந்த திருப்பு இருக்கணும். அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவே எஸ்சிஏ கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா 160 அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் வரீங்கன்னா 180 அண்ட் அபோவ் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 170 அண்ட் அபோவ் இந்த திருப்பு இருந்தால் தான் இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் பார்க்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1219 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் உங்களுக்கு ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 195 கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயர் 190 வேணும். இருக்கும் எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 175 கண்டிப்பாக வேணும்.
அதுவே எஸ்சிஏ கேட்டகரியில் வரீங்கன்னா 170 கண்டிப்பாக வேணும். எஸ்டி கேட்டகரி ஆனீங்கன்னா 140 அண்ட் எபோ இருந்தால் இந்த திருப்பி சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் இது சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1411 அண்ட் இதுக்கு இந்த இயர் உங்களுக்கு வேண்டிய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 194 அண்ட் எபோ கண்டிப்பாக வேண்டும். அதுலேயும் பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 185 மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜ் கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 180 அண்ட் எபோ வேணும். அதுவே எஸ்சிஏ கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா இந்த திருப்பு 120 அண்ட் எபோ இருந்தால் இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய காலேஜ் லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது நுங்கம்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1450 அண்ட் இந்த இயர் உங்களுக்கு வேண்டிய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 190 அண்ட் எபோ கண்டிப்பாக வேணும். அதுவே பிசி கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா 188 அண்ட் எபோ இருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜ் கிடைக்கும். அதுவே பிசிஎம் எம்பிசி கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா 184 அண்ட் எபோ கண்டிப்பாக இந்த இயர் வேணும். அதுவே எஸ்சி கேட்டகரியில் வரீங்கன்னா 160 அண்ட் எபோவும் எஸ்சிஏ கேட்டகரிக்கு 140 அண்ட் எபோ இருந்தால் தான் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய காலேஜ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1211 அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பு ஓசிக்கு நீங்கள் கண்டிப்பாக 193 அண்ட் எபோ இருந்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும். அதுவே பிசியாக இருந்தீங்கன்னா 190 அண்ட் எபோ கண்டிப்பாக வேணும். அதுவே பிசிஎம் கேட்டகரியில் வரீங்கன்னா 188 அண்ட் எபோ கண்டிப்பாக வேணும். அதுவே எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இந்த திருப்பு 188 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அதுவே எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 175 அண்ட் எபோவும் எஸ்சிஏ கேட்டகரியில் வரீங்கன்னா 150 அண்ட் எபோ கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த காலேஜ் இந்த இயர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய காலேஜ் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ராஜலட்சுமி குரூப் ஆஃப் காலேஜோட இன்னொரு காலேஜ் அண்ட் இதுவும் சென்னையில் தான் இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1432 அண்ட் இதனுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு கண்டிப்பாக 192 அண்ட் எபோ இந்த இயர் உங்களுக்கு இருக்கணும். அதுவே பிசி கேட்டகரியில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 185 அண்ட் எபோ கண்டிப்பாக இருக்கணும். அதுவே பிசிஎம் கேட்டகரினா உங்களுக்கு 188 அண்ட் எபோ இந்த இயர் கண்டிப்பாக இருக்கணும். எம்பிசி கேட்டகரினா 180 அண்ட் எபோ இருந்தால் தான் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே எஸ்சி கேட்டகரியில் வரீங்கன்னா 160 அண்ட் எபோ, எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 125 அண்ட் எபோ இருந்தால் தான் இந்த இயர் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன காலேஜ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் கூட சொல்லியிருக்கேன். இந்த காலேஜ் தான் இந்த திருப்பி டாப் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்க போது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கொடுத்துருக்க இந்த காலேஜ் லிஸ்ட்டு எல்லாமே லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண காலேஜ் தான். ஸோ அதனால் கிளியராக நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவான 172 to 190 கட் ஆஃபில் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கனெக்டடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.